கடைசியா சொல்றேன் நண்பர்களே, எங்க கனவு என்னன்னா தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமா திகழமாக வாழ்த்துறேன். வணக்கம், வணக்கம், நன்றி, நன்றி. நீங்க உங்க மனைவிய பொய்யா எதுவும் சொல்ல வேண்டாம், ஆனா வெளிப்படையா புகழ்ந்தீங்கன்னா அதே மாதிரி மனைவியும் தான் கணவரை வெளிப்படையா புகழ்வாங்க. அதனால பல நல்ல மாறுதல்கள் ஏற்படும். அதனால என் மனைவி தானியா பல பெண்களுக்கு சொல்லி தருவாங்க, நீங்க உங்க கணவரை பாராட்டுங்க, புகழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்தையும் மறக்காம சொல்லிடுறேன், இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, இதோட ஆர்கனைசேஷனை நீங்க இது உங்க குடும்பம் மாதிரி நினைச்சு நடத்துங்க. உங்க டவுன்லைன்ஸ் எல்லாரையும் உங்க குடும்பம் மாதிரி நடத்துங்க. எதுக்கு சொல்றேன் புரியுதா? யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைகள் மேல அன்பாவும் அனுசரணையாவும் இருக்கீங்க, ஆனா உங்க டவுன்லைன்ஸ சத்தம் போடுறீங்கன்னா அது சரிப்படாது. ஏன்னா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு மட்டமா பேசக்கூடாது. அதே சமயம் உங்க டவுன்லைன்ஸ ரொம்ப உயர்வா மதிச்சு நடத்துறது. யாராவது டவுன்லைன்ஸோட போன் வந்தா, ஓ எஸ் எப்ப சந்திக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரேடியா செல்லம் கொஞ்சிக்கிட்டு உங்க குழந்தைங்க சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள அடிக்கிறது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க எப்பவும் சமநிலையில இருக்கணும். என்ன, நான் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இதனால என்ன ஆகும்னா, இந்த பிஸ்னஸ்ல நீங்க ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனுக்கு தலைவரா இருக்கீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனை மெயின்டைன் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப அவசியம். ஆனால் நிறைய பேர் இந்த பிஸ்னஸை வெறும் சேல்ஸ் பிஸ்னஸாக நினைக்கிறாங்க. இந்த பிஸ்னஸோட எத்திக்ஸ், இதோட பிரின்சிபிள்ஸ், இந்த பிஸ்னஸுக்கே ஆதாரமாக இருக்கிற சில கொள்கைகள், அதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே உழைச்சி பெரிய ஆர்கனைசேஷனை நிறுவிட்டாங்க, ஆனால் திடீர்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டால் அந்த ஆர்கனைசேஷன் அப்படியே செதறி போயிடும். அப்படியும் சில இடங்களில் நடக்குது. அதுக்கு என்ன காரணம், அந்த டீம்ல ஏதோ ஒரு மட்டத்தில் எத்திக்ஸை சரியானபடி பின்பற்றலைன்னா அப்படி நடக்கும். சரி, எத்திக்ஸ்னா என்ன? இந்த பிஸ்னஸ்ல எத்திக்ஸ்னா முதலாவது உங்க மனசும் பார்வையும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். உங்க டவுன்லைன்ஸோட பணத்தை எடுத்து தவறா பயன்படுத்தினீங்கன்னா, இல்லை அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு பெண்கள் கிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டா, அதுக்கப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்கு போறதையே அவங்க விரும்பாத அளவுக்கு, இல்ல நீங்க எந்த உள்நோக்கத்தோட அவங்க வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு அவங்க மனசுல சந்தேகம் வர்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டா, அப்புறம் உங்க ஆர்கனைசேஷன் முழுவதும் பிஸ்னஸ்ல மந்தமாயிரும், அடியோட அழிஞ்சு போயிடும். நீங்க மற்றவங்க ஈகோவை காயப்படுத்துற மாதிரி செயல்பட்டா அப்புறம் நீங்களே உணர்ந்துக்குவீங்க, அந்த இடத்துல உங்க பிஸ்னஸ் ஒரு நாளும் செழிப்பா வளர முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த பிஸ்னஸ்ல நம்ம கொள்கைகள், கார்டினல் ரூல்ஸ், இவை எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம நன்னடத்தையை பத்தி நாமளே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வரக்கூடாது. கடைசியா ஒன்று சொல்றேன், பிரிட் வேர்ல்டு வைடு இங்க இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு அருமையா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, கைதட்டி பாராட்டுவோம். நண்பர்களே, எங்க கனவு என்னன்னா, நீங்கள்லாம் பிசினஸ்ல பெருசா வளர்ச்சி அடையணும், தமிழ்நாட்டில் பிசினஸ் நல்லா வளரணும், நிறைய கிரவுன் அம்பாசிடர்களோட தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமா திகழணும்னு வாழ்த்துறேன். வணக்கம், நன்றி.